என்னுடைய கனவு பிரதமர் ஆவறதுதான், தவிர குடியரசுத் தலைவர் ஆகறதில்ல அப்படின்னு அகிலேஷ்க்கு மாயாவதி பதில் சொல்லிருக்காங்க. 2022 மார்ச்ல நடந்த உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தல்ல ஆளும் கட்சியான பாஜகவே ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. மேலும் இந்த தேர்தல சமாஜ்வாடி கட்சி 111 இடங்கள்ல வென்று சட்டப்பேரவையில எதிர்கட்சியானுச்சு. அதே சமயம் மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தொகுதியில மட்டுமே வின் பண்ணாங்க. இந்த நிலைமையில பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் சி மிஸ்ரா அண்ட் கட்சியின் ஒரே எம்எல்ஏவான உமாசங்கர் சிங் இவங்க எல்லாம் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வரான முதல்வர் யோகி ஆதித்யநாத் நேர்ல சந்திச்சு பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து சமாஜ்வாடி கட்சியின் தலைவரான அகிலேஷ் யாதவ் பாஜக மாயாவதிய குடியரசுத் தலைவராக விரும்புதா அப்படிங்கறத இப்ப பாக்கணும்னு சொல்லி மாயாவதிய விமர்சிச்சிருந்தாரு. தன் மீதான அகிலேஷ் யாதவின் விமர்சனத்துக்கு பதில் சொல்லிருக்கக்கூடிய மாயாவதி, நான் குடியரசுத் தலைவராகணும் அப்படின்னு ஒரு நாளும் கனவு கண்டது கிடையாது, நாட்டின் பிரதமராகணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கனவா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பா செய்தியாளர்கள் கிட்ட பேசின மாயாவதி, எங்களுடைய ஆட்சி காலத்துல எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்கள் சமாஜ்வாடி பாஜக அரசாங்கங்களால புறக்கணிக்கப்படுச்சு. இது பத்தி மாநில அரசின் கவனத்தை ஈர்க்கவே எஸ் சி மிஸ்ரா தலைமையிலான பகுஜன் சமாஜின் பிரதிநிதிகள் முதல்வரை சந்திக்க போனாங்க. உத்தரப்பிரதேசத்துல நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கான வழி தெளிவா இருக்கும் போது என்ன குடியரசுத் தலைவராக்கணும் அப்படிங்கிற கனவை சமாஜ்வாதி கட்சி மறந்துடணும். நான் குடியரசுத் தலைவராகணும் அப்படின்னு எப்பவுமே கனவு கண்டது கிடையாது, ஏன்னா நான் போராட்டத்தையே விரும்புறேன், தவிர நிம்மதியான வாழ்க்கையே கிடையாது. மீண்டும் நான் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராகவும் நாட்டின் பிரதமராகவும் ஆக கனவு காண்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.